தற்காலிக சூழ்நிலையில் உங்கள் கனவுகளை தொலைக்காதீர்கள். மாறாக கனவுகளை நிஜமாக்கி சூழ்நிலை மாற்றுங்கள். கனவுகளை பறிக்க தேவை விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை. வணக்கம், நான் மோகனா. இன்னைக்கு ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டில் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வச்சு நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னா, பிளாஸ்டிக் புல், கார்ட்போர்ட், ஃபோம் ஷீட், ஏஃபோர் ஷீட், நைஃப், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸில் கார்ட்போர்ட், மெட்டாலிக் பெயிண்ட். கார்ட்போர்டை செலோடேப் போட்டு சேர்த்து ஒட்டிக்கலாம். ஏஃபோர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு ஊரில் அப்பாவும் பொண்ணும் இருந்தாங்க. அப்பா ஒரு பூ வியாபாரி. சர்க்கிள் பீசஸை ஸ்பைரலாக கட் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டு ரெண்டாக மடித்து ஈக்குவல் இன்டர்வலில் கட் பண்ணிக்கலாம். படிக்கும் போதே அப்பாவுக்கு பூ வியாபாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஒரு நாள் அந்த அப்பா ஒரு பெரிய கூடையை கொடுத்து பக்கத்து ஊரில் இருக்கிற குளத்துக்கு போய் ரெண்டு அல்லிப்பூ பறிச்சிட்டு வர சொன்னார். அந்த பொண்ணுக்கு ரெண்டே ரெண்டு பூவுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கூடன்னு தோணுச்சு. ஃபோம் ஷீட்டோட ரெண்டு எண்டும் க்ளூகன் போட்டு ஒட்டிட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஏன் என்னென்ன எதிர்கேள்வியே இல்லாமல் உங்கள் அப்பா சொன்னதை செய்ய ஆரம்பித்தா. குளத்துக்கு போய் ரெண்டு அல்லிப்பூ பறித்து கூடையில் போட்டா. வீட்டுக்கு போகிற வழியில் அவளோட ஃப்ரெண்டு அவளை பார்த்து, இவ்வளோ பெரிய கூடையில் ரெண்டே ரெண்டு பூ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு கேட்டா. அவளும் நடந்த கதையெல்லாம் சொன்னான். அதுக்கு அவள் ஃப்ரெண்டு, போடி உனக்கும் வர வேலை இல்லை, உன் அப்பாவுக்கும் வர வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கிட்ட வரும்போது அவள் அப்பாவோட ஃப்ரெண்டை பார்த்தா. அவரும் அதே கேள்வியை கேட்குறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அசிங்கப்பட்ட மாதிரி இவர்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாதுன்னு அவன் நினச்சா. அதனால் பக்கத்து தெருவில் இருக்க ரோஜா பூவெல்லாம் வாங்கி கூடையில் போட்டுப்பேன்னு சொன்னான். சரி வா, எங்கள் ரோஜா தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருக்குன்னு அவளை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவளும் அவ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் கூடையே போயிட்டா. இப்போ அவ அப்பா கேட்ட மாதிரி ரெண்டு அல்லிப்பூவும் கூடவே நிறைய ரோஜா பூவுமா வீட்டுக்கு போனான். ரோஜா பூவை பார்த்த அவங்க அப்பா நடந்தது என்னன்னு கேட்டாங்க. அவளும் நடந்த கதையெல்லாம் சொன்னான். நூலும் மரக்குச்சியை வச்சு ஊஞ்சல் கட்டிக்கலாம். அலுமினியம் ஃபாயில கசக்கி குருவி செஞ்சுக்கலாம். அப்பா அவரோட பொண்ணை பார்த்து, ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவான், எல்லாருக்கும் மண்டையாடிட்டு இருப்பியா, நீ சுயமாக யோசிக்க மாட்டியா, என்ன வேலையாக போனமோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா நேரமும் மிச்சம் பணமும் மிச்சமாகும். மற்றவங்க விமர்சனத்திற்கு செவி சாய்க்கக்கூடாதுன்னு சொன்னார். பிளாஸ்டிக் லீவ்ஸ்குள்ள ஃப்ளவரை ஒட்டி அதை ஹார்ட் ஷேப் கார்ட்போர்டில் ஒட்டிக்கலாம். ரெடி பண்ண எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கைக்கான பாடத்தையும் தொழிலுக்கான பாடத்தையும் அவள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டான். எப்போ பாரு பெயிண்ட்டும் ப்ரஷுமா திரிவாளே, இந்த கிராஃப்ட்லியாச்சும் பெயிண்டிங்லேருந்து தப்பிச்சிடலாம் நினச்சிங்களா, விடுவேனா நான். என்னடா இந்த அப்பா இவ்வளோ கோபமாக திட்டுறாருன்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்கிறதுக்கான ஒட்டுமொத்த லைப்ரரியே நம்ம பேரண்ட்ஸ் தான். தந்தை மகர் காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப செயல். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். அப்படி வாழ்ந்து காட்டணும். Thanks for watching!